ஆக்டர் தளபதி விஜய் பார்த்திங்கன்னா இப்போ வந்து தளபதி 6 days ஷூட்டிங்கில் இருக்காரு. ரொம்ப சீக்கிரமாகவே இந்த படத்துக்கான ஷூட்டிங்கை முடிக்க மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு சின்ன ரூமர் இப்போ போயிட்டுருக்கு. நம்ம விஜயும் வெற்றிமாறனும் ஒரு படம் பண்ண போகிறாங்க. அந்த படத்துக்கான ஸ்டோரி பார்த்து இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரின்னு சொல்லியிருக்காங்க. ரீசெண்டாக நம்ம ஜிவி பிரகாஷ் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருப்பாரு. அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருக்க வெற்றிமாறன் பார்த்திங்கன்னா நம்ம தளபதி விஜய்க்கு ஒரு ஸ்டோரி சொல்லியிருக்காரு. அது தளபதி விஜய்க்கு ரொம்ப பிடிச்சி போய் ரெண்டு பேரும் ரொம்ப சீக்கிரமாகவே ஷூட்டிங் போக போகிறாங்க சொல்லிட்டு ஒரு சின்ன ரூமர் அவர் சொன்னார். இது ரூமராக இல்லைன்னு சொல்லிட்டு அவர் சொன்னால் இந்த படத்தை பொறுத்த வரையும் பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு நாவலை தான் பேஸ் பண்ணி நம்ம விஜய்க்கு சொல்லியிருக்காரு. அந்த நாவல் வியூ ஆஃப் தி டெட்னு சொல்லிட்டு ஒரு நாவலை பேஸ் பண்ணி நம்ம விஜய்க்கு ஸ்டோரி சொல்லியிருக்காரு. கண்டிப்பா வந்து நம்ம வெற்றிமாறன் நாவலை தழுவி ஒரு ஸ்டோரி சொல்றாருனா அது தரமா தான் கண்டிப்பா இருக்கும். எப்படி பார்க்கலாம், ரொம்ப சீக்கிரமாவே இவங்களுக்கான அபிஷியல் அப்டேட் ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிருக்கு. அது மட்டும் இல்லாம தளபதி பாத்தீங்கன்னா அடுத்து வந்து யார் கூட நடிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு எந்த ஒரு அபிஷியல் அப்டேட்டும் கிடையாது. 69 வந்து யார் டைரக்ஷன் பண்றாங்க போறாங்கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ரூமர் அவரை சுத்தவே இருக்கு. அதே மாதிரி நம்ம சுதா கொங்கராவ் கூட நம்ம தளபதி விஜய்க்கு ஒரு ஸ்டோரி சொல்லியிருக்காங்களா, அதுவும் ரொம்ப பிடிச்சி போய் சுதா கொங்கராவ் கூட ஒரு படம் பண்றதா பேசிட்டு எப்படி பார்க்கலாம். வெற்றிமாறனோட லைன் அப் பொறுத்த வரையும் பாத்தீங்கன்னா இப்ப வந்து விடுதலை 2 ஷூட்டிங்ல இருக்காரு. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம சூர்யா சார் வச்சு வாடிவாசல் படம் தான் பண்ண போறாரு. கண்டிப்பா வந்து வாடிவாசலுக்கு அப்புறம் ஒரு பெரிய சம்பவம் நம்ம விஜய் சார் கூட இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க இவங்க ரெண்டு பேரோட காம்போக்காக எவ்வளவு வெயிட் பண்ணுங்க சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் சொன்ன நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. GvFm.